வீட்ல இருந்து ஹேர் ஸ்பா பண்றேன்னு சொல்லி கரண்ட் ஷாக் அடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? ஒரு நாள் அப்படியே தலையில நல்லா எண்ணெய்லாம் அப்ளை பண்ணி ஹெட் மசாஜ் பண்ணேன். அப்போதான் சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு சம ஹேர் ஸ்பா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கி வச்சிருந்தேன், ஏதோ ஒரு நல்ல ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எடுத்து சீன் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது என் கைக்கு வரல. பரவாயில்ல, கோச்சுக்காதீங்க, இப்போ வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம ஸ்டீம் பண்ணுற செல்ஃப் ஹீட்டிங் கேப் அமேசான்லேருந்து நான் வாங்கினேன். வித்தியாசமாக இருக்குது, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா நம்ம பார்லர்லாம் போனால் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி விடுவாங்க சரின்னு சொல்லிட்டு கொண்டையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். எல்லாத்தையும் ஆன் பண்ணி தலையில் மாட்டிக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் தலையில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நின்றுட்டு இருக்க முடியாதுங்கிறதால நான் உட்காந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் ஒன்றும் மண்டை சூடாகிற மாதிரியே தெரியல, பட் கொஞ்சம் நேரத்தில் செமையாக ஹீட் ஆகுறது ஃபீல் ஆச்சு. அண்ட் செம்மையாக இருந்தது, நல்லா சுகமாக இருந்தது. இந்த கேப்பில் தான் திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ கரண்ட்டில் மாட்டி வச்சு இப்படி மண்டையில் போட்டிருக்கோமே, ஷாக் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படிலாம் அடிக்காது அப்படின்னு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மண்டலேருந்து எடுத்துருங்க, உங்களுக்கே தலை சூடாக இருக்கிறது செம்மையாக ஃபீல் ஆகும். சிப்பை கட்டி உள்ள கவர் வாஷ் பண்ணிட்டு தலை குளிச்சிடலாம். ஓகே பாய்.